விஜய் அவர்களுக்கு தொடக்கம் சரியாக நன்றாகவே இருக்கிறது. அவர் படம் மாதிரி சூப்பராக தொடக்கம் இருக்குது. போக போக தான் தெரியும். இந்தியன் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா சங்கர் வந்து முதல்ல பிரமிக்க வச்சுருவார். பார்த்துருக்கீங்களா இந்தியன் படம் டூ பிரமிக்க வைத்து? அப்படியெல்லாம் இல்லை. தம்பி விஜய் அவர்கள் தொடக்கம் சிறப்பாக இருக்கு. அவர்களுடைய தொண்டர்கள்லாம் மகிழ்ச்சி கடலில் வலுத்திருக்கிறார். மிக சிறப்பாக இருக்கிறது. போக போகத்தான் அவருடைய அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் இப்போ தான் கொள்கையெல்லாம் அறிவித்து கொடியும் அறிவிச்சிருக்கிறார். கொடிக்கான விளக்கத்தையும் கொடுத்துருக்கிறார். புரட்சி தமிழரை புரட்சி தலைவரை போல அவர் சொல்லியிருக்கிறார். எங்களை எல்லாம் விசில் அடித்தான் குஞ்சுகன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இல்லைன்னு சொல்கிறத நிரூபிக்கணும். புரட்சி தமிழர் அந்த மாநாட்டுக்கு வரவேற்றதையும் இந்த நேரத்தில் நான் நினைவுற கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி இல்லை, சொல்ல முடியாது. தேர்தல் கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் நெருங்குது. என்ன தேர்தலுக்கு கூட்டணி வைக்கிறதுக்கெல்லாம் காலங்கள் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. ஒரு இளைஞர் ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் இன்றைக்கி உதயநிதி நேற்று எதுனா வாழ்த்து கொடுத்துருக்கிறார். இதே உதயநிதி நேற்று தான் முழிச்சிருக்கிறாரா, வெளிநாடு போயிருந்தாரா? அதுக்கு முதல்ல விஜயை பற்றி வாழ்த்தவே இல்லையே, கட்சி தொடங்கினதை பற்றி இல்லை. ஜனநாயகத்தில் யாருனாலும் கட்சி தொடங்கலான்னு சொல்கிறார். அதே நேரத்தில் ஆர்எஸ் பாரதி விஜய் அவர்களை மிக கேவலமாக கிண்டல் பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற அவங்க சைக்கா கட்சி யார் வேணாலும் அரசியல் கட்சி தொடங்கலான்றது அது ஜனநாயக நாட்டில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதைத்தான் எங்கள் புரட்சி தமிழரும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார், வரவேற்றிருக்கிறார். எனவே அதுக்கு நீங்கள் இப்போவே கூட்டணியெல்லாம் முடிச்சு போடாதீங்க. இப்போ என்ன முடிவு? அது எங்க என்னங்க அந்த கொள்கையை ஏற்றிட்டு அப்புறம் நாங்கள் எதுக்கு அதிமுக இருக்கணும் பேசாமல் அவர் விஜய் கட்சியில் சேர்ந்துடலாம்னு என்னங்க சொல்கிறீங்க? அவர் கொள்கையை அவர் அறிவிச்சிருக்கிறார். இதுவரை கொள்கையை சொல்லலை, இதுவரைக்கும் யாரையும் சொல்லலை, இப்போ கொள்கையை சொல்லியிருக்கிறார். சொல்லியிருக்கிறார், விளக்கம் தொடுத்துக்கா. இதுதான் இதுதான்ப்பா குழந்தை எடுத்தோன்னு அம்மானு கத்திருக்கு, அம்மானு கூறுது, நல்லாவே பேசியிருக்கு, நல்லாவே இருக்கு, நல்லா போ போ பாப்போம் எப்படி இருக்குன்றத போ போ தானே தெரியும். ஆமா கரெக்ட், அதை அப்படி சொல்லியிருக்காரு. அது செயல் வடிவத்தில் இனிமேல் தானே அவர் சந்திக்கப்படுறாரு.